குறைந்த வயதுடைய பிள்ளை ஒன்று குற்றம் இழைக்கும் போது குறித்த குற்றம் தொடர்பான புரிந்துணர்வை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அப்பிள்ளைக்கு உள்ளதா என்பதை தீர்மானிப்பதற்கு நீதவானுக்கு தத்துணிவை வழங்கும் வகையில் தண்டனை சட்டக்கோவையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இன்று புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் கஜந்த கருணாதிலக இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அபராதேக வககீம தரையுமே அவும வயசீமாவ இகலங்கையும் சந்தா தண்ட நீதி சங்கிரகாய சன்சோதனை கிரீம் ஸ்ரீலங்கா தண்ட நீதி சங்கிரகாய தக்வென்னே அவுருது அட்டட அடு நமையக்கு விசின் கருண் லபன கிசிவாக் வரதாக் நோவன பவா. இலங்கையில் குற்றம் ஒன்றின் பொறுப்பை ஏற்கமாக குறைந்த வயதில்லை 8 இருக்க வேண்டும் என தண்டனை சட்டக்கோவையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சர்வதேச ரீதியில் குற்றம் ஒன்றின் பொறுப்பை ஏற்கமாக குறைந்த வயது 12 என மாறுபடுகின்றது. குற்றம் ஒன்றின் பொறுப்பை ஏற்கமாக குறைந்த வயதில்லை மிகவும் இளமையானது என்பது உளவியல் அறிஞர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களின் எண்ணமாகும். ஆகவே 12 வயதிற்கும் 14 வயதிற்கும் மேற்பட்ட பிள்ளை ஒன்று குற்றம் இழைத்தால் அக்குற்றம் தொடர்பான புரிந்துணர்வை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் அப்பிள்ளைக்கு உள்ளதா என்பதை தீர்மானிப்பதற்கு நீதவானுக்கு தற்றுணிவை வழங்கும் வகையில் தண்டனை சட்டக்கோவையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதிகரண அமாத்தியாச்சார விஜயதாச ராஜபக்ச மதித்துமா எதிரி பத்கலை யோஜனாவ அமாத்திய மண்டலி அனுமதிக்கலாம்.